27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கறாங்களே மூவிவுட் ஓடிடில ஒரு நாளைக்கு 27 பைசா இல்ல. வருஷத்துக்கு 99 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற வெப்சீரிஸோட பேர் வந்து அசுர் டூ அப்படின்னு சொன்னோன்னே, அசுர் எப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கான தகவல் என்னன்னா, அசுர் வந்து ஃபஸ்ட்டு அர்ஷத் வர்சி நடித்து ஊட் ஓடிடியில் வந்து ஒரு த்ரில்லர், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் வெப்சீரியஸ், சைக்கோபாத் த்ரில்லர் சீரியஸ் இது வந்து வெளியாச்சு. வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பட்டுச்சு. மிகப்பெரிய வரவேற்பு பட்டதுக்கப்புறம் அதனாலேயே ஊட் பிளாட்ஃபார்ம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடையே ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க நிறைய நல்ல சீரீஸ் பண்ணாங்க, அதனால் ஊட் பிளாட்ஃபார்ம் நல்லா இருந்தது. இப்போது அசூர் டூ எப்போ ஒருங்கி வச்சுட்டு இருந்தபோது அதை அனௌன்ஸ் பண்ணாங்க, அசூர் டூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஊட்டை வந்து ஜியோ சினிமா வாங்கிட்டதுனால அந்த இன்னுமே செகண்ட் பார்ட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ரெண்டும் சேர்ந்து இப்போது சீசன் டூ வந்து ஜியோ சினிமாவில் இலவசமாக நீங்கள் பார்க்கலாம், பணம் கட்டாமே பார்க்கலாம் அசூரை. ஸோ அசூர் ஒன், அசுர் ஒன் எங்க நடந்துச்சு, என்ன கதை? ஒரு சுப் அப்படின்னு ஒரு இளைஞன் வாரணாசியில் ஒரு தொடர் கொலைகள் நடக்குது. அந்த தொடர் கொலைகளை கண்டுபிடிக்க போகிறதுக்காக நடக்கும்போது அது யார் பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை ஒன்று ஓடுது. அப்போது ஒரு ஃபோரன்சிக் ஆஃபீஸராக அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அர்ஷத் வர்சி வந்து இந்த கேஸை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிக்கும் போது அவர் கிடைக்கிற அடையிற பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளில் வந்து யார் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தரும் நேரடியாக கொண்டு வரும்போது அந்த கதை முடியும் போது ஃபஸ்ட்டு சீசனில் சுப்போடைய கதையில் தான் வந்து முடியுது. ஸோ இவன் தான் அந்த கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடியறதோட ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சுது. இப்போ செகண்ட் சீசன் ஆரம்பித்தோடனே அந்த சூப் இன்னைக்கு என்னவாக இருக்கான், அவன் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறான், எப்படி வந்து அவன் வந்து இந்த உலகத்தை அழிக்க போகிறான், அசுரனாக ஒரு உலகத்தை அழிக்க போகிறான் அப்படின்றத ஒரு மைத்தாலஜி கலந்த, அதே நேரத்தில் வந்து சயின்ஸு, ஏஐ இது மாதிரி பல விஷயங்களை வந்து அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சீரீஸோட மிகப்பெரிய பலம் என்னென்னா, வில்லன் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்குதா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து சிபிஐயை வந்து கண்ணில் விரலோட்டு ஆட்டுறதாகட்டும், அவங்க வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒவ்வொரு இடமாக கொண்டு போய் சேரும்போது அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிறதாகட்டும், இவங்களுக்கே ஒரு செக் வைக்கிற விஷயமாகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக எழுதப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுங்கள். சீரீஸில் அர்ஷத் வர்சி ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ஃபஸ்ட்டு சீசனில் வந்து அவர் முழுக்கவே இருந்தார், பட் இந்த சீசனில் அவர் இருக்கார். பட் இவரை தாண்டி இன்னும் பல கேரக்டர்கள்லாம் ஃபஸ்ட்டு சீசன் அந்த கேரக்டர்லாம் இங்கே டெவலப் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த கதையில. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து தன்னுடைய குழந்தைய வந்து நாட்டுக்காக இந்த சுப்புகிட்ட இழந்த ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அவருடைய கேரக்டர் வந்து நல்லா டிராவல் ஆயிருக்கு. ஸோ இப்படி அதுக்குள்ளே இருக்க கேரக்டர் இல்லாமல் புதுசாக இன்னொரு டீம் ஆஃப் பீப்புள் வந்து இவர் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக போடுறதுக்காக கூட போட்டு அவங்களுக்கே ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து உருவாகி, அதற்கப்புறம் அவங்களுடைய கோல் வந்து எப்படியாவது இந்த வந்து நாட்டையும் அந்த மக்களையும் வந்து அசுர்கிட்டேருந்து காப்பாற்றணும் தான் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்றது விஷயம். இன்னொரு புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா, ஒரு தன்னை ஒரு கடவுளாக உருவகப்படுத்திட்டு தான் வந்து எல்லாத்துக்கும் மேலே நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கலாக ப்ராப்ளம் உள்ள ஒரு புத்திசாலியான அறிவாளியான ஒரு வில்லன், அவன் தன்னை கடவுள் போல நினைச்சிட்டு இருக்கான். இல்லை நீ கனவுல இல்லை, இன்னொரு கடவுள் ஒன்று உருவாயிட்டார்ன்ற விஷயத்த வச்சு ஒரு கான்ஃபியூஷனை கொண்டு வந்து அதை வந்து அவனை கான்ஃபன்ட்ரேஷனை கொண்டு வர விஷயம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ரைட்டிங் இருந்துச்சு. சினிமாட்டிக்காக சில சில விஷயங்கள் வந்து நிறையா பயன்படுத்தியிருந்தாங்க. சில பேர் வந்து சில லாஜிக் மில்லர்கள்லாம் இருந்தாலும் கூட ஆன் த ஹோல் இந்த 8 எபிசோடும் நீங்கள் வந்து முழுசாக பார்க்கும்போது ஒரு திருப்திகரமான மனநிலையில் வந்து இந்த சீரீஸ் முடிஞ்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதில் தேர்ட் சீசனுக்கான ஒரு லீடோடு தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சுப்பை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு, அந்த சுப்பு யார், இந்த கொலை பண்ணது யார் அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்டரில் வந்துட்டு விசாரிச்சுன்னா இந்த சீசன் டூ வந்து இங்கே வர முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். சீசன் த்ரீக்கு ஒரு லீடு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த வெப்சீரிஸ் வந்து ஜியோ சினிமா ஓடிடியில் வந்திருக்கு. இதை பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஹியூமன் டிவியில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மூவி ஓடிடி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், பெங்காலி ஆகிய மொழிகளில் இருக்க படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ் இது எல்லாத்தையுமே வருஷத்துக்கு 90 முறை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். 27 பைசாக்கு எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபாய் தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 பைசா தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம்ல இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 பைசா, ஒரு வருஷம் 99 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.